சிவாஜி மருத்துவ நேயர்களே வணக்கம். 1962 வருஷம் வெளிவந்த சிவாஜியோட படம் ஆலயமணி. அப்பெல்லாம் ஹீரோக்கள் இந்த மாதிரி கேரக்டரில் நடிக்க சொன்னால் ரொம்பவே யோசிப்பாங்க. கதையே கொஞ்சம் ரிஸ்கான ஒன்று அப்படிங்கிறதால இயக்குனர் சங்கர் நேராக சிவாஜி கிட்ட வந்தார். சிவாஜிக்கு தான் இந்த மாதிரி கதையில் நடிக்கிறதுனா ரொம்ப இஷ்டமாச்சு. சிவாஜி நடிப்பில் மிரட்டி எடுத்த படம் தான் ஆலயமணி. 23/11/62 ரிலீஸ் ஆச்சு இந்த ஆலயமணி திரைப்படம். படத்தை பார்த்த ரொம்ப பேர் சிவாஜியோட நடிப்பை பார்த்து ரொம்பவே மிரண்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி கதையில் நடிக்கிறதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். அதே பெரிய விஷயமா இருக்கிறப்ப அதில் நடித்து அந்த நடிப்பையும் எல்லோரையும் ரசிக்க வைக்கிறதுனா அது ரொம்ப ரொம்பவே பெரிய விஷயம்தானே. அப்பெல்லாம் பெரும்பாலும் ஹீரோக்கள் நைட் செகண்ட் ஷோ தான் சினிமாக்களை பார்க்கறது வழக்கம். ஏன்னா அப்பத்தான் பொதுமக்கள் இடைஞ்சல் இருக்காது, மற்றவங்களுக்கு தெரியறதுக்கும் வாய்ப்பில்லை, அவங்களுக்கும் அந்த நேரம் தான் ஃப்ரீயா இருக்கும் அப்படிங்கறதால. படத்தோட ரிசல்ட்டையும் சிவாஜியோட பெர்ஃபார்மன்ஸையும் கேள்விப்பட்ட நடிகர் அசோக ஆலயமணி திரைப்படத்தை நைட் செகண்ட் ஷோ பார்த்தார். படத்தை பார்த்த அசோகன் சிவாஜியோட நடிப்பில் ரொம்பவே மெர்சல் ஆயிட்டார். அவர் ஒரு நடிகனாக இருக்கிறதால சிவாஜியோட நடிப்பு அவரை ரொம்ப உணர்ச்சிமயம் ஆக்கிடுச்சு. அப்பவே சூட்டோட சூட்டா சிவாஜியை பார்த்து அவரை நடிப்பை பாராட்டியே ஆகணும்னு அன்னையிடத்துக்கு வந்தார். தியேட்டரை விட்டு வெளியே வந்த கையோட சிவாஜி வீட்டுக்கு தான் நேராக அவர் போனார். அப்போ நைட்டு 2 மணி. சிவாஜி வீட்டு கதவு தட்டுற சத்தத்தை கேட்டு உள்ள இருந்தவங்க கதவை திறந்தா அங்க அசோகன் நின்றுட்டு இருக்கார். அசோகன் உடனே நான் இப்பவே சிவாஜியை பார்க்கணும், எழுப்புங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறார். சிவாஜியும் எழுந்திருச்சு வந்தார். அசோகன் ஒண்ணுமே பேசல, அப்படியே சிவாஜியை கட்டி பிடிச்சு உணர்ச்சி வசத்தோட தன்னோட பாராட்டுகளை தெரிவித்தார். இந்த நேரத்துக்கு வந்து அவர் தொந்தரவு பண்றதா சிவாஜி நினைக்கல. ஒரு உண்மையான கலைஞனுக்கு தான் அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் இருக்கும். அந்த நேரத்திலையும் கமலா அம்மாவை எழுப்பி அசோகனுக்கு சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்கிறாரு சிவாஜி. அதோட கமலா அம்மா கிட்ட சொல்கிறாரு சிவாஜி, கமலா என்னை பாராட்டுனது ஒரு சாதாரண ஆள் இல்லை, தொழில் தெரிஞ்ச ஒரு கலைஞர், நம்ம திருச்சிக்காரன், படம் பார்த்துட்டு அப்படியே நேராக வந்துட்டான், வீட்டுக்கு கூட போகலை, அதனால் ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொன்னாரு சிவாஜி. 2 மணிக்கு எழுப்பி சாப்பாடு பண்ணு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் பாருங்க. ஆனால் அதுதான் கமலா அம்மாவோட சிறப்பு. சிவாஜி எப்போ எது சொன்னாலும் மறுக்காமல் செய்யக்கூடியவங்க கமலா அம்மா. சிவாஜி அசோகனோட நட்பு எப்படி இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இப்படி இருந்த அசோகன் எப்படி சிவாஜிக்கு எதிராக மாறினாரு? சிவாஜிக்கு நெருக்கமாக இருந்த அசோகன் சிவாஜிக்கும் அசோகனுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற காலகட்டத்தில் சிவாஜிக்கு போட்டியாக இருந்த நடிகரோட நெருக்கமாக இருந்தார் அசோகன். ஆனால் அது பிரச்சனை இல்லை. அந்த நடிகரோட ரொம்ப நெருக்கமாக இருந்த சமயத்தில் சிவாஜி பற்றி தப்பாக பேசுறதா சிவாஜி கிட்ட சொன்னாங்க. தன்னை தப்பாக பேசியிருந்தா கூட சிவாஜி பெருசாக நினைச்சிருக்க மாட்டார். சிவாஜியோட குடும்பத்தை பற்றியும் தப்பாக பேசுனதா சிவாஜிக்கு நியூஸ் வந்துச்சு. இப்படி அசோகம் பேசிட்டாரே அப்படிங்கிற வருத்தம் ரொம்பவே சிவாஜிக்கு இருந்துச்சு. பொதுவாகவே சிவாஜி இவரை தப்பாக பேசியிருக்காரு அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாது. ஏன்னா சிவாஜி தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறவர். ஆனால் அசோகன் அப்படி நல்லா பழகிட்டு தான் ஏதும் சொல்லாமலேயே அசோகன் இப்படி தப்பாக பேசிட்டதை சிவாஜி மட்டுமல்ல யாரால ஏற்றுக்க முடியும்? அதில் இருந்து அசோகனை எங்க பார்த்தாலும் சிவாஜி பார்க்க மாட்டார், கண்டுக்க மாட்டார். ஆனால் அசோகன் அப்படி பேசவே இல்லைன்னு ஒரு பத்திரிக்கையாளர்கிட்ட சொல்லியிருக்கிறார். இது அசோகன் தங்கிட்ட சொன்னதாகவும் அதை பத்திரிக்கையாளர் சொல்லியிருக்கிறார். ஆனால் சிவாஜிக்கு நம்பகமான சில நண்பர்கள் தான் அசோகன் பேசினதா சொல்லியிருக்காங்க. நடிகர்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை வர்றது ஒரு சகஜமான விஷயம்தான். அசோகன் சிவாஜியை நேரில் பார்த்து சொல்லியிருக்கலாம், ஆனால் அசோகன் அப்படி செய்யலை. அதுதான் பிரச்சனை வளர்ந்ததுக்கு அடிப்படை காரணமாக போயிடுச்சு. இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் உயர்ந்த மனிதன் படத்தில் 2 பேரும் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம். படத்தை பார்த்தா நம்மளால அப்படி கண்டுபிடிக்க முடியுமா? இதே சிவாஜியோட இடத்துல வேற நடிகருங்க யாராவது இருந்திருந்தா இதெல்லாம் சான்ஸே இல்லை. அது மட்டுமில்லாம குடிச்சுட்டு நடிக்கிற காட்சியில அசோகனுக்கு நடிப்பே வரல. அந்த சீனில் எப்படி நடிக்கணும்னு சிவாஜி தான் அவருக்கு சொல்லித்தந்தாரு. இப்படியே பல வருஷமா அவங்களோட நட்புல எந்த விதமான மாற்றமும் ஏற்படல.
அதே பிரிவினை தொடர்ந்துகிட்டு தான் இருந்துச்சு. இதுக்கு பின்னால பல வருஷம் கழிச்சு அசோகனுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணினாங்க. இந்த விஷயம் சிவாஜிக்கு வந்து சேர்ந்துச்சு. இப்ப சொல்ல போற விஷயம்தான் ரொம்பவும் ஹைலைட்டான விஷயம். ஆஸ்பத்திரியில இருந்து அசோகனை பார்க்க சிவாஜி போனாரு. அப்ப அசோகனை பார்த்து கவனிச்சுக்க கூடவே அவங்க அக்கா இருந்தாங்க. அவங்க கிட்ட சிவாஜி, எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டானே, சரி நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம், அவனை நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க, அவனுக்கு ஏதாச்சும் கஷ்டம்னா சொல்லுங்க, வருஷத்துக்கு ரெண்டு படம் நான் நடிச்சு தரேன் அப்படின்னு ஆறுதல் சொன்னார் சிவாஜி. இதை கேட்ட அசோகனோட அக்காவுக்கு ரொம்பவே கண் கலங்கிடுச்சு. இதுதான் சிவாஜி. சிவாஜி பேசினதை பாக்கிறப்ப சிவாஜி அசோகன் இடையில அப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கறது தெரியல. சிவாஜியோட நல்ல பண்புக்கு இது ஒரு உதாரணம்.